Marvel, Anti-Ready Sports. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இந்த போட்டிக்கான கடைசி நாளாக இருக்கிறது. இந்த கடைசி நாள் போட்டியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஓஷித ஃபெர்னாண்டோவினுடைய சதம் இலங்கைக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத் தருவதற்காக முடியவில்லை அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். என்னதான் தன்னுடைய அந்த கன்னி சதத்தை ஓஷித ஃபெர்னாண்டோ பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இலங்கை அணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் வசமாகிவிட்டு போட்டி முழுமையாக என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் போராட்டத்தோடு இலங்கை அணி கடைசி நாள் போட்டியில் விளையாடப் போகிறது. இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான இன்றைய இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஐந்தாம் நாள் போட்டி, இரண்டாவது டெஸ்ட் போட்டியினுடைய ஐந்தாம் நாள் போட்டி. இந்த குறிப்பிட்டு சொல்லும் போது நான்காம் நாள் ஆட்ட நேர நிறைவை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் 212 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 7 விக்கெட்டினை இழந்து இலங்கை அணி அதுக்கு முதல் மூன்றாம் நாள் ஆட்ட நேர நிறைவை பொறுத்தவரையில் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக 395 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் தான் நேற்று நான்காம் நாள் ஆட்டத்துக்காக களமிறங்கியிருந்தது பாகிஸ்தான் அணி. மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பாக அசார் அலி, பபர் ஆசம் இந்த வீரர்கள் வந்து வேக வேகமாக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. 148 ஓட்டங்களை இணைப்பு ஆட்டத்தில் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்ததை நினைவூட்டிக் கொள்ளலாம். அதிக போசன இடைவெளிக்குள் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 555 ஓட்டங்களை பெற்றார்கள். இலங்கை அணிக்கு 476 ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எனவே மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி அழுத்தத்துக்கு மத்தியில் விக்கெட்டுகளை இழந்தது காணக்கூடியதாக இருந்தது. போட்டியை பார்த்து கொண்டிருக்கும் போது டிமுச் கருணாரத்ன, குசால் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த துடுப்பாட்ட வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். தேநீர் இடைவெளியின் போது 86 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழந்த நிலை தான் காணப்பட்டிருந்தது. உலகை இலங்கை அணி தொடர்ச்சியாக துடுப்படுத்தாடி இன்னும் முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களையும் இழந்து போனது. தினேஷ் சாந்திமால் 2 ஓட்டங்கள் பெற்று ஆட்டமிழந்திருந்தார். தனஞ்சேரி சில்வா ஓட்டங்கள் இன்றி ஆட்டமிழந்து வெளியேறினார். மிகச்சிறந்த இணைப்பாட்ட பகிர்வு ஒன்று என்றால் அது ஓஷித ஃபெர்னாண்டோவுக்கும் நிரோஷன் டிக்வெல்லவுக்கும் இடையில் பகிர்வாக அமைந்தது. அரைச்சதம் பெற்றுக்கொண்டார் ஓஷித ஃபெர்னாண்டோ. நிதானமாக துடுப்படுத்தாடி நிரோஷன் டிக்வெல்ல அதே வேகத்தில், அதாவது நிதானமான துடுப்பாட்டத்தில் அவரும் அதாவது வேகமாக ஓட்டங்களை குவித்ததை காணக்கூடியதாக இருந்தது. டிக்வெல்ல ஓஷித ஃபெர்னாண்டோ சத இணைப்பாட்டத்தை பெற்றிருந்தார்கள். இரண்டு பேரும் இணைந்து அரைச்சதத்தை கடைந்தார் டிக்வெல்ல, நிரோஷன் டிக்வெல்ல. இருந்தாலும் 65 ஓட்டங்களை பெற்று தன்னுடைய விக்கெட்டினை பறி கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு இலங்கை அணி மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. பிறகு ஓஷித ஃபெர்னாண்டோ தொடர்ந்து தன்னுடைய சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார். கன்னி டெஸ்ட் சதத்தை பதிவு செய்து கொண்டார். பிறகு டில் ரோன் பெரேரா வந்தார். 5 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழக்க நேற்றைய ஆட்ட நேரத்தினுடைய கடைசி விக்கெட்டாக டில் ரோன் பெரேரா அமைந்திருந்தார். இலங்கை அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 212 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஓஷித ஃபெர்னாண்டோ ஆடுகளத்தில் 102 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். பந்து வீச்சில் பாகிஸ்தானின் நஷீம் ஷா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். ஏனைய பந்து வீச்சாளர்கள் தலா ஒவ்வொரு விக்கெட்டினை வீழ்த்தியிருக்கிறாங்க. முதலில் பாகிஸ்தான் துடுப்படுத்தாடி 191 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி 271 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் 3 விக்கெட்டுகள் கைவசம் இருக்க 264 ஓட்டங்களை பெற வேண்டும். ஐந்தாவது முக்கியமான நாளில் இன்றைய நாளில் சந்திப்பதற்கு 2 அணிகளும் தயாராக இருக்கின்றன. எனவே அது பற்றிய விவரங்களை தருவோம், காத்திருங்கள். இதே மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது முத்தரப்பு இளையோர் ஒரு நாள் தொடர் இறுதிப் போட்டியில். இலங்கையினுடைய 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் அணி இங்கிலாந்து இளையோர் அணியை 77 ஓட்டங்களால் வீழ்த்திய போது சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளும் இங்கிலாந்தும் இலங்கையும் அப்படின்னு சொல்லி மோதி ஒரு முத்தரப்பு தொடராகத்தான் இது அமைந்திருந்தது. முதலில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆன்டிகுவா நகரில் ஆரம்பத்தில் இங்கிலாந்தும் மேற்கிந்திய தீவுகளும் இந்த போட்டிக்காக மோதியிருந்தன. இந்த நிலையில் தான் முத்தரப்பு ஒரு நாள் தொடரில் இந்த போட்டியில் மோதுவதற்காக இலங்கை அணியும் இணைந்திருந்தது. அதாவது 6 குழுநிலை போட்டிகளில் விளையாடி 4 வெற்றிகளை பதிவு செய்த இங்கிலாந்தின் இளையோர் அணியோடு 3 வெற்றிகளை பதிவு செய்த இலங்கை இளையோர் அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தது. எனவே இந்த போட்டி 21 திகதி நடைபெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கை இங்கிலாந்து மோதிய இறுதிப் போட்டியில் தான் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இளையோர் அணி, எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இதேவேளை இந்தியாவுக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கும் இடையிலான நேற்றைய போட்டி மிகச்சிறப்பாக இந்தியா வசமானது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்பம் முதல் இந்தியாவுக்கே இந்த போட்டியினுடைய வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. கடைசி நேரத்தில் இந்த போட்டியினுடைய அந்த தன்மையை தங்களுக்கு ஏதுவாக இந்தியா அணி மாற்றிக் கொண்டது. கடைசி தருணத்தில் கூட மேற்கிந்திய தீவுகளுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. போட்டியை கண்டு ரசித்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த கடைசி ஓவர் என்பது கதிரை நுனியின் இருக்கை, அந்த இருக்கை நுனிக்கு வந்து உங்களை நிச்சயம் வர வைத்திருக்கும். அப்படி ஒரு விறுவிறுப்பான போட்டியாகவே நேற்றைய இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான போட்டியை கூற முடியும். அந்த வகையில் ரோஹித் சர்மா, ராகுல் கோலியினுடைய இந்த அரைச்சத உதவி, அதே போல ஜடேஜா ஷர்துல் தாக்கூரினுடைய அந்த கடைசி ஓவர், கடைசி அது ரெடி, இதெல்லாம் தான் கட்டாக் மைதானத்தில் நேற்றைய போட்டியை இந்தியாவின் வசப்படுத்தியது. மேற்கிந்திய தீவுகளுடனான மூன்றாவது சர்வதேச ஒருநாள் போட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. முதலில் மேற்கிந்திய தீவுகள் அணி துடுப்படுத்தாடியது. 5 விக்கெட் இழப்பிற்கு 315 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 316 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு இந்திய அணி களமிறங்கியது. 8 பந்து வீச்சு மீதம் இருக்கும் நிலையில் இலக்கை அடைந்தது. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கிடைத்திருந்தது. ரோஹித் சர்மா 63 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். கே எல் ராகுல் 73 ஓட்டங்கள், கோலி 85, ஜடேஜா 39 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல், ஷார்தூல் தாக்கூர் 17 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல். ஷார்தூல் தாக்கூரை பொறுத்தவரையில் 6 பந்தில் மிக சிறப்பாக 6 சிக்ஸர் அடிச்சு விட்டார். இவர் இப்படிப்பட்ட ஒரு திடமான வீரர் அப்படின்றத வந்து அன்றைக்கே இந்த கிரிக்கெட்டில் 15 ஆண்டுகளை கொண்டாடக்கூடிய தோனி வந்து கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். ஷர்துல் தாக்கூர் அப்படின்ற இளையவரை இந்த அணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து, அப்படி கங்குலி ஒரு காலத்தில் தோனி போன்ற வீரர்களை, யுவராஜ் சிங் போன்ற வீரர்களை எல்லாம் புடம் போட்டு அணிக்குள்ள கொண்டு வந்தாரோ, அதே போல மின்னாட்களில் வந்து இளையவர்கள் அடையாளம் காண்றதுல வந்து தோனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வகையில் நேற்று இந்தியாவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஷர்துல் தாக்கூர் ஒரு மாற்று வீரராக அணிக்குள் அணிந்து கொள்ள வந்தவர் தான். 28 வயது அவருக்கு. அன்றே ஒரு நாளில், அதாவது தோனியினால் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் இந்த போட்டிகளில் வாய்ப்பை பெற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக ஐபிஎல் போட்டிகளினுடைய இறுதி போட்டிகள், 2019 ஐபிஎல் போட்டிகளினுடைய இறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹர்பஜன் சிங் இறக்காம ஷர்துல் தாக்கூர் தோனி களமிறக்கியிருப்பார் பந்து வீச்சில். அதிர்ஷ்டவசமாக வந்து, அதாவது துடுப்பாட்டத்தில் அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஷர்துல் தாக்கூர் மலிங்காவினுடைய பந்து வீச்சில் ஆட்டம் இழந்துட்டார். ஆனால் சென்னை அணி கிண்ணத்தை இழந்தது, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஆனால் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது, ஹர்பஜன் சிங் வந்திருந்தால் போட்டியினுடைய முடிவுகள் மாறி இருக்கும் என்று அப்படி பல நேரங்களில் சொல்லப்பட்டது. ஆனால் இதற்கு முதலும் பல நேரங்களில் ஷர்துல் தாக்கூரை வைத்து பரிசீலித்திருக்கிறார் தோனி. அவருக்கு அது வெற்றிகளாகவே அமைந்திருந்ததையும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதப்படி ஒரு நேற்றைய நாளில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. 22 வருட சாதனையை ரோஹித் சர்மா நேற்றைய நாளை பொறுத்தவரையில் முறியடித்துக் கொண்டார். அவருடைய சனத் ஜாய் சூர்யா 22 ஆண்டு காலமாக வைத்திருந்த ஒரு சாதனை தான் இப்போது அவரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 1997 ஒரு நாள் போட்டிகளில் முழுவதிலும் சேர்த்து 2387 ஓட்டங்களை சேர்த்திருந்தார் சனத் ஜாய் சூர்யா. இப்போது 2019 ரோஹித் சர்மா 2379 ஓட்டங்களோடு இருந்தார். ஒரே ஆண்டில் ஒரு நாள் போட்டியில் அதிகமான ஓட்டங்கள் குவித்த வீரர் அப்படின்ற சாதனையை முந்துறதுக்கு 9 ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் நேற்றைய நாளில் ரோஹித் சர்மா அந்த சாதனையை முறியடித்திருக்கின்றார். 97 ஒரு நாள் போட்டிகளில் 2387 என்கின்ற ஓட்ட எண்ணிக்கையை சனத் ஜாய் சூர்யா பெற்றிருக்க, இப்போது 2019 அந்த ஓட்ட இலக்கை முந்தி அடித்து ஒரே ஆண்டில் சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர் அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரராக ரோஹித் சர்மா மாறியிருக்கிறார். 2388 ஓட்டங்களை இவர் பெற்றிருக்கின்றார். இதேவேளை விராட் கோலி 2370 ஓட்டங்களை பெற்ற நிலைதான் காணப்படுகின்றது. இவரும், அதாவது இவருக்கு அடுத்ததா, அதாவது ரோஹித் சர்மாவுக்கு அடுத்ததா இந்த ஆண்டில் அதிக ஓட்டங்கள் பெற்றவர் அப்படின்ற ஒரு சாதனையை பெற்றிருப்பதை நாங்கள் நினைவூட்டிக் கொள்ளலாம். இப்போ அதாவது கோலியை பொறுத்த வரையிலும் தொடர்ச்சியாக அவருக்கு வெற்றிகள் கிடைத்துக் கொண்டே வருகிறது. 10வது தடவையாக 11 துடுப்பிடித்தாடி, சேசிங் கிங் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க கோலியை பொறுத்தவரையில், சேசிங் நாயகன் அப்படின்னு சொல்லி. 10வது தடவையாக இந்த மாதிரி 11 துடுப்பிடித்தாடி மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் விராட் கோலி. 300 ஓட்டங்களுக்கு மேலே இந்திய அணி சேசிங் செய்யும் போதெல்லாம் விராட் கோலியினுடைய ஆட்டம் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10 ஆண்டுகளில் இந்திய அணி 10 தடவைகளுக்கு மேலே 300க்கும் மேற்பட்ட ஸ்கோர்களை இந்த மாதிரி சேசிங் செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அப்படி சேசிங் செய்யும் போது எல்லாம் கோலியினுடைய பங்களிப்பு
மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. இந்த 10 போட்டிகள் எடுத்து பார்த்தா 7 சதங்கள் முக்கியமாக குறிப்பிட்டவர் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. ஒட்டு மொத்தத்தில் வந்து மாஸ்டர் ஆஃப் சேசிங் கிங் அப்படின்னு சொல்லி இப்போ அழைக்கப்படுகின்றார் கோலி. 5 ஆண்டுகளை எடுத்து பார்த்தா சேசிங் நேரத்தில் 80-90 ஓட்டங்களுக்குள்ள விராட் கோலி ஆட்டம் இழந்திருக்கிறார். நேற்று முதல் தடவையாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் 300 மேலே வந்து சேசிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் எப்படி சரி 100 போய் முடிச்சிருவார், செஞ்சுரி அடிக்காமல் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே மிகச்சிறப்பான ஒரு சாதனை வெற்றியை தான் நேற்றைய நாளில் இந்தியா பதிவு செய்திருக்கிறது. எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவை இன்றைய நாளுக்குரிய முக்கியமான செய்திகள். காத்திருங்கள், மாலை வழியிலும் உங்களுக்காக பிந்திய விளையாட்டு செய்திகளை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த பிக் பேஷ் T20 போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில். அந்த வகையில் சிட்னியில் நேற்று இரவு நடைபெற்ற ஒரு போட்டியை பொறுத்தவரையில் பிரிஸ்பன் ஹீட் மற்றும் சிட்னி சிக்ஸர்ஸ் அணிகள் மோதியிருந்த ஒரு போட்டி. எதுக்காக இந்த போட்டியை பற்றி முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிக் பேஷ் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் கிறிஸ் லின் சிக்ஸர் மழை பொழிந்திருக்கிறார். சிட்னி சிக்ஸர்ஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 161 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. முதலில் துடுப்பெடுத்த ஆடிய பிரிஸ்பன் ஹீட் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 209 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆக சிட்னி சிக்ஸர்ஸ் அணி தோல்வியை தழுவியது. சிக்ஸர் மழை பொழிந்து இந்த ரசிகர்களுக்கு விருந்தளித்தது வந்து கிறிஸ் லின். IPL போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக இடம் பிடித்திருக்கிறார். அவரை இப்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்வாகம் கலட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரை அணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை. எனவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இந்த முறை ஏலத்தில் வாங்கப்பட்டிருக்கிறார். மும்பை இந்தியன்ஸில் வாங்கப்பட்ட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, இல்லைனா 2020 IPL நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிட்டாரோ என்னமோ தெரியல. 21 வயதான கிறிஸ் லினை பொறுத்தவரையில் நேற்று சிக்ஸர் மழை பொழிந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய போட்டி அவரால் விறுவிறுப்பானது அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். இவை இன்றைய நாளுக்குரிய முக்கியமான விளையாட்டு செய்திகள். 20 மீண்டும் அதிரடி ஸ்போர்ட்ஸ் உங்களை சந்திக்கும். அதிரடி ஸ்போர்ட்ஸ்.